Be comfort. Kobe. Always be a man. நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் முதல் நாளிலேயே மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதாக பிரதமர் மோடி அறிவித்திருப்பதை மனப்பூர்வமாக வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக இம்மூன்று சட்டங்களை எதிர்த்து போராடிய வேளாண் பெருங்குடி மக்களும் ஜனநாயக சக்திகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என குறிப்பிட்டுள்ளார். மூன்று சட்டங்களையும் திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி வந்த ஒன்றிய அரசை இந்தியா முழுக்க நடைபெற்ற இடைவிடாத போராட்டமே மனமாற்றம் செய்து இறங்கி வர செய்தது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இம்மூன்று சட்டங்களையும் திரும்பப் பெற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகள் அனைவருக்கும் நிதி உதவி அளித்து அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற வேண்டும். இந்த கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்துவதன் மூலமாக உழவர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பிற மக்கள் விரும்பாத சட்டங்களையும் ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.